மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக விநாயகர் சதுர்த்தினாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த கொரோனா லாக்டவுனால் அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு தான் சொல்லணும். ஸோ அதனால் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு பிரபலம் இணைஞ்சிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் ஒரு நடிகர், ஒரு சிறுகதை எழுத்தாளர், அது எல்லாத்துக்கும் மேலே ஓவியர் இப்படின்னு சொன்னாலும், ஐயோ பாவா நான் ஒரு டைரக்டர் வந்தே மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆமாங்க, மனோபால சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. சார், இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கு சார். முதல்ல இப்போ லாக்டவுனில் இப்போ மக்கள் எல்லாரும் இதை செலிப்ரேட் பண்ண போறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஆனால் ஒவ்வொருத்தரையும் விநாயகர் வந்து 30 அடியும் 40 அடியும் 60 அடியும் 80 அடியும் இருக்கிற ஒரு விழா. இன்றைக்கி குட்டி விழாவாக ஆயிடுச்சு. ஏன்னா இது எதையும் கொண்டாடக்கூடாதுன்னு அரசாங்க கட்டளை. அதெல்லாம் மீறி மக்கள் வந்து இந்த விநாயகர் வந்து எந்த வினையும் தீர்க்கிற ஒரு ஒருத்தர் அப்படின்னு எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த டோட்டலாக இந்த கொரோனாங்கிற வியாதி மறைந்து மக்கள் மனசில் சந்தோஷமும் எல்லாமே நிலைக்கணுங்கிறத ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மெயினாக இந்த எல்லாருமே லாக்டவுனில் இருக்குன்னா ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறதும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுமே கூட கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஷூட்டிங் போனால் அங்கே என்ன நீங்கள் சொன்னீங்கனாலும், இது சோஷியல் டிஸ்டன்ஸ் கடைப்பிடிங்க, சானிடைஸ் பண்ணுங்கள், க்ளவுஸ் போடுங்க, மாஸ்க் போடுங்க, இதெல்லாம் சொன்னாலும் ஜனங்க சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிற சினிமாலேயே இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் மற்றவங்க என்ன செய்வாங்க? நீங்களே இப்படி இருக்கு, அப்புறம் நாங்கள் வந்து ஒரு திரையிலையோ இது வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் கொஞ்சம் தயவுசெய்து அரசாங்கம் சொல்லும்படி நம்மளுடைய பாதுகாப்புக்கு சொல்கிறாங்க. திருப்பி லாக்டவுன் லாக்டவுன் எத்தனை நாள் தான் வீட்டிலையே முடங்கி கிடக்க போகிறீங்க? நம்மளை நாமே பாதுகாத்துக்கிட்டால் இந்த லாக்டவுன்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக அதை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். சார், ஓப்பனிங்லேயே நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி வேண்டாம், ஏன்னா மனோபாலா நம்ம திரையில் பார்த்த மனோபாலா வேறு, அவரை பார்த்தாவே நமக்கு சிரிப்பு வரும். இல்லை, அது வந்து மற்றவங்க எழுதி நான் நடிக்கிறது, இதுதான் ஒரிஜினல். சூப்பர் சார். இப்போ கடந்த ஒரு 7-8 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அதிக தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு நடிகர் அப்படின்னு கண்டிப்பாக உங்களை சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல வந்து உங்களை கூப்பிட்றதே பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது சினிமா எல்லாருக்கும் இந்த கதவை திறந்தால் ரோட்டில் 108 பேர் கனவுகளோடு போயிட்டுருக்காங்க சினிமாவில் வரணும்னு. அதுவும் இது சாலிகிராமம், இந்த இடத்துல சுற்றி சினிமா அரங்கங்கள் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ வருது, நம்மளுக்கு ஏதோ கொடுப்பனை இருக்குது. இதை பாருங்கள், எவ்வளோ கேமரா ஒர்க் பண்ணுது நம்மளுக்கு முன்னாடி. அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கேமரா பின்னாடி இருக்கிறது வேறு, பின்னாடி இருக்கிறது ரொம்ப கௌரவமான தொழில், முன்னாடி இருக்கிறது கௌரவ குறைச்சல்னு சொல்லலை. ஆனால் இதில் இருக்கிற புகழும் அந்தஸ்தும் அதில் கிடையாது, அதுதான் வித்தியாசம். என்னென்னா இப்போ நீங்கள் எங்கே, நீ எந்த இடத்துல, இப்போ நான் இந்த கதவை திறந்துட்டு ரோட்டில் ஒரு 5 நிமிஷம் இறங்கி நடக்க முடியாது, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுது, உங்களோட ஃப்ரீயாக பேச முடியாது. நல்ல வேலை இந்த மாஸ்க் வந்தது நல்லதுன்னு மாதிரி தான் தெரியுது. பாதி பேர் யாரும் அடையாளமே தெரியல, யார் பேசுகிறாங்க யார் என்னன்னு தெரியல. உடம்பு காட்டி கொடுத்துருவீங்க? அது காட்டி கொடுக்கும், அது என்ன என்ன பண்ணுறது, உடம்பு வச்சு தானே நம்மளுக்கு வாய்ப்பு வருது இல்லையா? அதனால் அது இருக்கும். குரல், ரெண்டாவது குரல், முகம் கூட வந்து தெரியாது ஆனால் குரல் காட்டி கொடுத்துரும். அதாவது அது கடந்த 9-10 வருஷமாக வந்து அதிக படங்களில் நடித்த ஒரு சாதனையாளர் விருது, எல்லா விருதும் வாங்கிட்டேன், மொத்தமும் வாங்கிட்டேன். கொஞ்சம் எம்ஜிஆர் விருது, சிவாஜி விருது, அதெல்லாம் கூட நான் வாங்கிட்டேன். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லை, ஒரு நடிகனா நம்ம முன்னோடிகள் காமெடியிலே வாங்க, காமெடியிலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு நாகேஷ் சார் மாதிரியோ சந்திரபாபு மாதிரியோ இல்லை அப்படி கொடுத்து பார்க்கணும். கொடுத்து பார்த்தா நாகேஷுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்ததுனால தான் நாகேஷை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுது, இல்லைன்னா நாகேஷ் அப்படியே தெரியாமல் போயிருப்பார். என்றைக்காக இருந்தாலும் டேலண்ட் வெளி வருங்கிறது ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும், ஆனால் இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் மெயின் நடிகர்களுக்கு முக்கியம். இவரை நம்பலாம், இவரை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா வரும் அப்படின்னு நினைக்க வைக்கணும்.
அது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் இது வந்து என்னென்னா, என்னை நகைச்சுவை நடிகனாகவே பார்க்குறாங்க. எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ரோல் மாடல் இருக்கும். எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் வந்து மணிவண்ணன் தான். என்னுடைய நண்பனாக இருந்தாலும் முன்னாடி அவன் நடிக்க ஆரம்பித்து அவனுடைய அந்த குணச்சித்திர நடிப்பெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பெரியங்கொண்ட நடிகன் அது. நம்மளுக்கு பெரிய தலைகள் பாலையண்ண, ராதா அண்ணன் அவங்கெல்லாம் போன பிறகு மணிவண்ணன் நல்லா ஈடுகட்டி அந்த பிளேஸை டோட்டலாக ஃபில்அப் பண்ணி வச்சுருந்தார். அது வந்து ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்குது இப்போது. அதுதான் எனக்கு அந்த மாதிரி ரோல்லாம் நடிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதுதான் நம்ம காமெடி, நம்ம காமெடியாக தான் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும்ல. இது வந்து அந்த மாதிரி கனமான பாத்திரம்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு ஆசை. வாழ்த்துக்கள் சார், கண்டிப்பாக கிடைக்கும் பிற்காலத்தில். கொஞ்சம் இப்போ வந்து இந்தியன் டூவில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு பாத்திரம், மொத்தம் ஒரு 4-5 சீன் தான், பட் வந்து ஹெவி. சூப்பர் சார். சார், இப்போது ஆக்சுவலாக உங்களோட உடம்பை பற்றி சொன்ன இல்லையா, எல்லாருமே உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஒரு டைரக்டருங்கும் போது கேப்டன் தப்பிஷிப் அவர் வந்து அவரை பார்த்தா மக்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தால் தான் சொல்கிறது அதிட்டு வேலை செய்யணும். பட் இந்த உடம்பு வச்சுட்டு எப்படி சார் சமாளிச்சிங்க, எப்படி இருந்தது உங்களோட அனுபவம்? நான் ஐ எம் ஒன் ஆஃப் த டெரர் டைரக்டர்னு சொல்லுவேன். ஐயா, நீ வந்து என்கிட்டலாம் நடிக்கிறதும் சரி, என்கிட்ட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். வாயில் திருக்குறள் நல்லா வரும். காலையில் 7 மணிக்கு நான் கத்த ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் பேக்கப் ஆன பிறகு தான் என் வாயே அடங்கும். ஒரு ஆள் வந்து ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிற்க முடியாது. அதனால தான் ஒன் ஆஃப் த ஸ்பீடஸ்ட் அண்ட் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்னு பேர் வாங்கினவங்க. கண்டிப்பாக சார், கேள்விப்பட்டேன். குறைந்த காலகட்டங்களில் 40 படம் இயக்குனர் இருக்கு. 40 படம் டைரக்ட் பண்ணுறது இந்த காலத்தில் சுத்தமாக முடியாது. டபுள் டிஜிட்டே பண்ண முடியாதுங்க இந்த காலத்தில். அதுவே கஷ்டம், எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. 5 படம் தாண்டதே வந்து பெரிய விஷயமா இருக்குது அவங்களுக்கு. 5வது படம் வந்தாலே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதில் 10-20 எல்லாம் எங்கே, நான் 40 படம் டைரக்ட் பண்ணிக்கேன். அண்டு வந்து 19 சீரியலு, 8 டெலிஃபிலிமு, அண்டு பாரதிராஜாவோட 16 படம் நடிக்கிறதுல இப்போ 950 படம். இவ்வளோ ஏற்ற டெய்லி யாரையான பார்த்துட்ருக்கேன், டெய்லி கேமரா பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் நோ இட்ஸ் ஆல் இயர். அது இருந்தால் தானே நடக்கும். அது வந்து நான் வந்து எனக்கு தெரியும் அது யாரை பற்றி. அது சிவாஜி கணேசனாக இருந்தாலும் என்கிட்ட பயப்படுவாங்க, யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. என்னை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. என்னை வந்து டைரக்டர் சார் தான் கூப்பிடுவார் விஜயகாந்த், தலைவரே தான் கூப்பிடுவார் சத்யராஜ் சார், சார் அப்படின்னு கூப்பிடுவார் ரஜினிகாந்த். யாரும் மனா இப்படிலாம் கூப்பிடவே மாட்டாங்க. இப்போது இயக்குனராக இருக்கும்போது முதல் ஆரம்ப காலகட்டத்தங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது கார்த்திக் சார் அப்போ தான் வளர்ந்துருக்கேன். ஆனால் மோகன் சார், ரஜினி சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களை வச்சு இயக்குனீங்க இல்லையா. ஸோ அந்த வாய்ப்புகளை எப்படி கிடச்சிது, அந்த அனுபவங்களும் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் கூட ஸ்டார்டிங்கே ஒர்க் பண்ணுற சமயம்? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது. எனக்கு மணிவண்ணன், சுந்தரராஜ், ரங்கராஜ், நாங்கள் 4 பேர் வந்து ஒரே ஒரு மோகன் தான், ஆனால் 4 டைரக்டர் இருந்தோம். அந்த மாதிரி இப்போ வந்து மோகன் மாதிரி நம்புவாங்களா, இப்போ உள்ள நடிகர்கள் இயக்குனர்களை நம்புவாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது அந்த இடத்த நிரப்புறது கஷ்டம். அது என்ன இதனால்னா, அந்த சிங்க் இருக்குல்ல, டைரக்டர் நடிகரோட சிங்க் வந்து ரொம்ப இருந்தது எனக்கும் மோகனுக்கும். அது நல்லா இருந்தது. ஒரு பீரியடுக்கு பிறகு விஜயகாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணேன். விஜயகாந்துக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அப்புறம் சத்யராஜுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணாலும் சரி, சிவாஜி கணேசன் டைரக்ட் பண்ணால் நான் ஒரே மாதிரி தான், நான் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் ட்ராவல் பண்ணுவேன். அதை தவிர நம்ம வச்சுக்கிற முறை தான், நம்ம வச்சுற பழகிற முறை தான் அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கணும். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும், நம்ம அடுத்த படங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான், இல்லைன்னா நாங்கள்லாம் இவ்வளோ டைரக்ட் பண்ண முடியாது. இது இந்த காலத்தில் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அங்கே வெரைட்டி இருந்தது பாருங்க, எத்தனை வெரைட்டியான நடிகர்கள் இருந்தாங்க அப்போது இல்லையா. இப்போ வெரைட்டி இல்லை, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஒரு ஆக்டர்னு எடுத்தால் தனுஷை சொல்லலாம். ஒரு ஆக்டராக முழுமையடைந்த ஒரு நடிகனாக தனுஷ் வந்து இருக்கார். கமர்ஷியல் வேல்யூங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் ரெண்டு பேரும் ஃபில்அப் பண்ணிடுறாரு. 2 பில்லர் மாதிரி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அடுத்தது இருக்கிறவங்கெல்லாம் என்ன கதையில் நடித்தா நம்மளுக்கு நல்லா வரும், எது வரும் அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கிற வரை எல்லா கதையிலையும் பூந்து புறப்படும். நம்ம ஒரே ஜாதி கதையில் நடித்தோன்னா அப்படியே இதுவாகி போயிடும், மடுத்து போயிடும்.
அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஜாதி கதையில பூந்து பொறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊர்காவலன் இந்த படத்தை கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது. இப்போது ரஜினி சார் அவர் எல்லாத்துலேயுமே ஆக்ஷனாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலந்து கட்டி பண்ணுவார். அந்த படத்தில் ராதிகா மேம் அந்த 2 மணிக்கு எழுப்பி விட்டு அவரை குளிப்பாட்டி, ஸோ இந்த காமெடி போர்ஷன்லாம் பார்க்கும்போது இன்னமும் கூட அவ்வளோ விழுந்து விழுந்து சிரிக்க தோணும். அந்த ஸ்பாட் அனுபவங்களை எப்படி சார்? இல்லை அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் நான் காமெடி வச்சோன்னே வந்து ரஜினி சார் பயந்துட்டார், எனக்கு வராதுங்க காமெடியெலாம் நடிக்க வராது, நீங்கள் என்னங்க என்ன போய் மாற்றணும்னு பார்க்குறீங்க. நான் சொன்ன ஒரு கதாநாயகன் வந்து காமெடி பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு கவுண்டமணி செந்தில் நாங்கள் போட்டு போகலாம், ஆனால் ஒரு கதாநாயகன் பண்ணும்போது அதோட ரீச்சு வேகம் அதிகம். அவன் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் சார், நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்குது. தில்லுமுள்ளுக்கு பிறகு இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து பாலச்சந்தர் ஹேண்ட்லிங், அதனால் அவர் நான் தப்பிச்சிட்டேன், எனக்கு வராது சுத்தமாக வராது காமெடியெல்லாம் வராது அப்படின்னு. ஆனால் என்ன பாருங்கள் பின்னாடி அந்த படம் நடித்த பிறகு வேலைக்காரன்லேருந்து எல்லாமே அப்படியே காமெடி தூள் கலப்பிட்டு வந்தார். எல்லாமே வர எல்லாம் படைப்பாக கிடைப்பா எல்லாத்துலேயும் பாருங்களேன் ஒரு போர்ஷன் இருக்கு. எப்போ சீரியஸ் ஆகணுமோ அப்போ சீரியஸ் ஆகாரு, எப்போ காமெடி பண்ணணுமோ அப்போ காமெடி பண்ணிட்டுருப்பார் இல்லையா. அது மாதிரி ஒரு இதுக்கு மாத்திரத்துக்கான ஒரு அடித்தளம் ஊர்காவலன் இருந்தது. இந்த பர்டிகுலர் சீன் வந்து நான் பண்ணி முடித்தோன்னே எல்லாருமே ஆஃபீஸில் எல்லாருமே இன்க்ளூடிங் ஆரம்பிறப்பன் முதற்கொண்டு எல்லோரும் சிரித்து உருண்டாயும். அதுக்கு பிறகு அந்த ப்ராக்டிக்கலாக வரும்போது ரெண்டு பேரும் ஒரே நீ பண்ணுற அந்த டோன் இருக்கு இல்லையா அது வந்து நாங்கள் கொண்டு வரணுமா, நீ ஒவ்வொரு ஷாட்டை நீ நடித்து காட்டிரு நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் முக்கியமாக ரஜினி சார் அவர் பதறி அடித்து எந்திருக்கிறது, அப்புறம் ராதிகா மாமாய் மாமான்னு கூப்பிட்றது இல்லை அத்தான் அந்த மாதிரி கூப்பிட்றது, அப்புறம் அந்த வளையல் அந்த பெரிய பொட்டு அதெல்லாம் வந்து கற்பனையாக இருந்தாலும் ஓவர் டூ பண்ணும்போது அது வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, இப்போது திரைப்படங்கள் நிறைய கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கீங்க. இப்போது அதாவது டெலிஃபிலிம்னு சொல்லிட்டு நான் சின்ன பையனாக இருக்கிற இடத்த நான் பார்த்தது இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சன் டிவியில் நீங்கள் டைரெக்டாக படம்லாம் வெளியிட்டிருக்கீங்க சொல்லி. ஸோ அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் தான் முதல்ல பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? இல்லை சார், இல்லை டெலிஃபிலிம் வந்து யாரும் தொடலை, தமிழில் ஹிந்தியில் நிறையா இருக்காங்க பட் தமிழில் தொடலை. என்னென்னா இட்ஸ் நாட் எ ஃபிலிம், இட்ஸ் நாட் எ சீரியல், அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் டெலிஃபிலிம். ஃபிலிம் மாதிரியும் இருக்கணும் ஆனால் சீரியலோட டோன் ரொம்ப கஷ்டம் இல்லை சார்? ஆமாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இங்கே திரையில் சொல்ல முடியாத கதையை அழகாக எடுக்கலாம், ஒரு 90 நிமிஷம் ஒரு 2 மணி நேரத்துக்கு எடுக்கலாம். அதில் நான் வந்து என்ன வித்தியாசம் பண்ணேன்னா பாட்டெல்லாம் வச்சேன், அதே இதெல்லாம் வைக்கிற மாதிரி படத்தில் வைக்கிற மாதிரி பாட்டு வச்சேன். அண்ட் விக்ரம் வந்து சேது முடித்து வந்தார், அது ஒரு விக்ரம் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அப்புறம் தேவன், மெயினாக ராதிகா தான், அதில் சென்டர் பாயிண்ட் ராதிகாவும் ரியான் தான் நடித்தாங்க. அந்த ராதிகாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேன், எதான புதுமைன்னு எதான நம்ம சொன்னோன்னா உடனே அதாவது ஒரு ஆம்பளை என்கரேஜ் பண்ணுறது வேறு விஷயம், அது இங்கே என்ன ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஆனால் ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு அதுவும் கம்பெனி நடத்துகிறவங்க ரிஸ்க்லாம் எடுக்க பயப்படுவாங்க, ஆனால் ராதிகா எல்லாத்துலேயும் ரிஸ்க். நாங்கள் முத முதல்ல வெளிநாட்டில் போய் சீரியல் எடுத்தது நாங்கள் தான், டைட்டில் சாங் எடுத்தது நாங்கள் தான், ராடன் டிவி தான், எல்லாமே போய் சிறகுகள்னு ஒரு 14 நாள் அது டோட்டல், 12 நாளில் முடித்தேன், 2 நாள் ராதிகா சோலோ ஒர்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன், 14 நாள் 3 சாங்கோடு எடுத்தேன். ஒரு சின்ன க்ரூ, மொத்தம் 5 பேர் தான் க்ரூவே, அந்த 5 பேரில் அழையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தங்கி அங்கேயே காலையில் கிளம்பி காலையிலேயே குக்கெல்லாம் பண்ணி அவங்க அம்மா குக்கெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் டப்பு டப்பாவாக எடுத்துக்குவாங்க அழகாக. அவ்வளோ சீக்கிரம், நான் 7 மணிக்கெல்லாம் கிளம்புற ஆள், அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு அவங்க இல்லாமல் ப்ரொடக்ஷனை பார்க்குற மாதிரி அவங்க அவங்க அம்மா ராதிகா மதர் பார்ப்பாங்க. அதே போல் எங்களுக்குள்ள சர்வீஸ் நாங்களே பண்ணிவிட்டு ஒரு வேனை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியது, அப்படியே ஷூட் பண்ணுறது, அப்படியே ஏறுறது, இதெல்லாம் வந்து நான் தான் அந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். அதுக்கு பிறகு தான் இப்போது வந்து எல்லாம் சாங்குக்கு போகிறாங்க எல்லாருமே, பெரிய 2-3 இப்போ சாங்கு போகிறாங்க கூட 60-70 பேரை கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிஃபிலிம் அப்படிங்கிற பெரிய பேரை வாங்கிச்சு சன் டிவி. அது அந்த ஒரு இது மூலமாக மிகப்பெரிய சம்பாத்தியம் பண்ணாங்க. நான் ராதிகாட்ட சொன்னேன், நீங்கள் தேட்டருக்கள் ரைட்ஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ராதிகா,
நம்ம 60mm எடுத்தால் கூட ப்ளோ அப் பண்ணி நம்ம தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். 2 மணி நேரம் இருக்க படம், அதனால் நான் சொன்னேன். பட் ராதிகா என்னன்னா, ஐயோ நான் கேட்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் சிறகுகள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்குது. அதுக்கு பிறகு சுந்தர்சி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பட் அவளெல்லாம் எடுப்படலை டெலிஃபிலிம். ஏன்னா அந்த டோனிக் வேல்யூ ஆஃப் டெலிஃபிலிம்ங்கிறது வேறு. சரி, இப்போது உங்களோட எல்லா முயற்சிகளையும் கிட்டத்தட்ட ராதிகா மேம் இருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உள்ள உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்த நட்பு அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ராதிகா வந்து ராதிகாவோட கம்பெனியும் சரி, ராதிகாவோட பிஹேவியர்னா ஐ டு ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் பார்த்தா அது புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி என்னுடைய நிறைய படங்கள் அவங்க தான் கண்டிப்பாக. ராதிகா மேம், சுகாசினி மேம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் ஒரு 80s குரூப்பு, அதனால் வந்து ராதாம்பிகாக்கெல்லாம் கூட கோபம். ஏன் திருப்பி திருப்பி அவங்களே போகிற ஒரு தடவை வந்து ஆக்சுவலாக விஜயகாந்த் என்ன வான் பண்ணா, ராதிகான்னு பேர் சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே கொண்டுருவேன் நான் அப்படி சொன்ன ராதிகா. ஏன்னா நம்பி இறங்க அந்த கேரக்டர் பண்ணுவேன். நான் பண்ணது வேறு, ரொம்ப லேடி ஓரியன்ட் கதை நிறைய பண்ணியிருக்கேன். அதனால் அந்த கதைங்கிறதுனால அந்த பக்கம் ஸ்ரீதேவி, தெலுங்கில் ஜெயசுதா, இதை இவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு அதை உடனே விற்கிறதுக்கோ இதுவாக இருக்கும். ஆனால் பின்னாளில் வந்து விஜயகாந்தோட ஷிஃப்ட் ஆகிற போது ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் அதெல்லாம் பண்ண வேண்டிய கற்பந்தம் வந்தது. ராதிகா வந்து ஒன்றா அது பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, நம்ம ரொம்ப ரெண்டு பேரும் ஈக்குவல். என்ன அவங்க கம்பெனியில் ஒரு நானும் ஒரு ஆள் மாதிரி. சார், இப்போ ஒரு இயக்குனராக இருந்து, அப்புறம் ஒரு நடிகராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடிகராக இருந்து, இப்போது வந்து படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்ல படங்கள் எடுத்த மொதல் படமே சதுரங்க வேட்டை, சைமாவெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற ஆர்வம் எப்படி சார் வந்தது? எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 படம் நான் தான் ப்ரொடியூசர், பெரிய பெரிய படங்கள் கூட. அந்த நான் ப்ரொடியூசர் போது அந்த ஒரு என்கிட்ட கதை சொல்லுவாங்க, நான் ஓகே பண்ணுவேன், ப்ராசஸ் பண்ணுவேன். பண்ணி அப்பில் ரோட்டுக்கு வரும்போது அந்த டைரக்டர் கிளம்பிடுவான். அவன் நடிகனை நான் அந்த தான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த நடிகன் கிடச்சோடனே நடிகனுக்கு ஓகே பண்ணியாச்சு, நடிகன் கிடச்சிட்டேன், கதை கிடச்சிருச்சு. மனபால சார் ஓகே பண்ண கதைன்னு சொன்னால் வெளியே ஒரு மரியாதை இருக்கும், அதோட கிளம்பி போயிடுறாங்க. ஏன் போகிறாங்க, ஏன் போகிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா நீங்கள் எல்லாம் போகிறீங்க, நான் தானே ஓகே பண்ணியிருக்கேன், இப்போ உனக்கு ஏதாவது சங்கடம் இருக்கா என்கிட்ட போல. இல்லை சார், பேனர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், பேனர் பெருசாக இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்படியே உட்காந்துட்டு பேனர் பெருசாகணும்னா என்ன பண்ணணும், நல்ல படம் நல்ல கதை இருந்தால் இருக்கணும் அப்படின்னு நான் நலன் ரெண்டு பேர் நலன் குமாரசாமி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நலன் இந்த மாதிரி இலை எனக்கு வெறி ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு வந்து என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க, இதோடு 7 பேர் போயிட்டாங்க. அதனால் நான் நல்ல பேனர் உருவாக்கணும், நல்ல கதை, நல்ல கதை இருந்தால் யாரானு சொன்னாங்கன்னா, இல்லை நீயே வச்சுருந்தா கூட எனக்கு சொல்லுன்னு. அப்படி வந்தவன் தான் வினோத். அவன் சொல் கதை சொல்லி முடித்த 10வது நாள் ஷூட்டிங் அனுப்பிட்டேன், ஷூட்டிங் அனுப்பிட்டேன். அது அவ்வளோ சிக்கனமாகவும் அவ்வளோ அழகாகவும் அவன் பேனா வந்து ரொம்ப காரம் இருந்தது. அந்த அவன் இஸ் நாட் அ கம்யூனிஸ்ட், பட் அந்த கம்யூனிஸ்ட் கோட்பாடுகள் இருக்கும் அவன்கிட்ட இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வினோத் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. நல்ல படம் எடுத்தோன்னே நல்ல பேனர் வந்துருச்சு, அவ்வளோதான். நல்ல கதை எடுத்தால் நல்ல பேனர் வரப்போகுது. அப்புறம் என்ன பேனர், ஏவிஎம் இல்லை ஏவிஎம் மாதிரி ஆகணும், பிரசாத் மாதிரினா என்ன பண்ணாங்க அவங்கன்னு கேளுங்க. நல்ல கதையை எடுத்தாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து நல்ல கதை இருந்தால் நல்ல பேனர் உருவாகும்னு நானே ஒரு உதாரணம் மாதிரி இருந்தேன். அந்த படத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி 1-2 அவார்டு இல்லை, கிட்டத்தட்ட 16 அவார்டு வாங்கினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கு காரணம் வினோத் தான். அவன் எழுதலைன்னா நான் எங்கே அவன் தான், அவன் எனக்கு பிடிக்கிற மாதிரி. ஆனால் எல்லாருக்கும் வியப்பு என்னென்னா அந்த கதை கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெளியே சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் தான் அதை எடுக்கிற மனநிலையில் வந்தேன். அது அந்த பையனுக்கும் தெரியும். இப்போ நீ சொல்கிற இருக்கிற பெரிய பேனர் எல்லா கம்பெனிலையும் அந்த கதை போய் சொல்லப்பட்டு அவங்க எடுக்க, ஐயோ வேறு மாதிரி இருக்குது, இது புரியல. எனக்கு கதை புரிஞ்சிச்சு, அதுதானே. அந்த கதையை எடுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும்னு எல்லோரும் பாராட்டினாங்க, இன்க்ளூடிங் பெரிய மனிதர்கள் அத்தனை பேர் பாராட்டினாங்க. பல பேர் ஐடென்டிஃபிகேஷன் ஆகிச்சுட்டாங்க. பல ஊர் பக்கம்லாம் வந்து ஐயோ எங்கள் கதையை எடுத்திருக்கீங்களே, நாங்களும் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. மற்ற கதையிலேருந்து வந்து அதை அப்போ தொடர்ச்சியாக வந்த கதையிலேருந்து இது சடக்குன்னு செவிட்டில் அரைஞ்ச மாதிரி ஒரு படமாக இருந்ததுனால மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிது. ரிலீஸ் பண்ண லிங்குசாமிக்கும் வந்து இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டாமல்
புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய வெற்றி படமாக்கி போஸ்டர் அந்த போஸ்டர்லாம் நிறையா செலவு பண்ணி அடித்து கிட்டத்தட்ட வந்து 2 கோடி ரூபாய்க்கு அதை பப்ளிசிட்டி பண்ணார். அது ஒரு பெரிய விஷயம். கொண்டு போய் சேர்க்கறது இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த வகையில் அவர் லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும். சார், கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக இருக்கிற சமயத்திலேயே ஒரு படம் கம்ப்ளீட் ஆகுறீங்கன்னா சொல்கிற டைமுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்பீடாக முடிச்சு கொடுத்துருவீங்க, 20 நாள் 30 நாள்லாம் முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படி சொல்லி. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வர டைரக்டர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? அது இந்த காலத்தில் முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 14 டேஸில் 6 சாங்கோட ஒரு படம் முடித்தேன். 14 டேஸ் முடித்தேன். ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாதுமா. இப்போ ஃப்ரேம் ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த நடிகர்கள்லாம் வந்து சூர்யா அடிக்கடி என்ன சொல்கிறோம், என்னென்ன எப்படி என்ன முடிச்சிங்க எப்படி முடிச்சிங்க அப்படின்னு. இப்போது வந்து என்னென்னா என்ன தவறு இல்லை, அது வந்து வளர்ச்சி தான், விஞ்ஞான வளர்ச்சி தான். அதாவது என்னென்னா மானிட்டர்னு ஒன்று வைக்கிறாங்க. அது யாருக்காக வைக்கிறதுனா இயக்குனரும் கேமராமேனும் தனக்கு ஏதான தவறு நடந்துச்சுன்னா முன்மொரு எடுத்துக்க தான் அவங்க பார்க்கணும். நான் நீங்கள் பக்கத்தில் போகிறவன் பின்னாடி இருக்கிறவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வந்து எட்டி பார்த்து அண்ணே சேலை கொஞ்சம் ஒதுங்கியிருக்கு ஒன்மொரு அப்படின்னு கேட்டால் அது என்ன, அது வந்து அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போகுது. இப்போ கருப்பழனி பண்ணிருக்கான் இல்லையே, அவன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் யாரானு பார்க்க வந்தால் கடிச்சு கொதறிடுவான். ஓப்பனிங்கே சொல்லிடுவேன், அண்ணே நீங்கள் டைரக்டராக இருக்கலாம், இங்கே நடிகனாக வந்திருக்கீங்க, தயவுசெய்து இதை எட்டி பார்க்குற வேலை மட்டும், இன்னி வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். நம்ம ஏதாவது தவறு பண்ணுறதா சொல்கிறதுக்கு டைரக்டர் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு அதை போய் பார்த்துக்கிட்டு என்ன வேணும் சொல்லுவேன். சங்கர் சார் கூப்பிடுவார், இப்போ மனபல சார் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு. வேணாம் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒன் மோர் போகலாம், அவ்வளோதான். ஒரு ஷார்ட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து தெலுங்கு படம் போகிறோம், ராஜேந்திர பிரசாத் மகேஷ் பாபு எல்லாம் நடிக்கிறாங்க, நான் பக்க செட்டில் நடிச்சுட்டு இருக்கேன், ராஜேந்திர பிரசாத் இந்த பக்கம் நடிக்கிறாரு அந்த பக்கம் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படி தான் இருந்தோம் நாங்கள். அப்போ ராஜேந்திர பிரசாத்திட்ட மகேஷ் பாபு கேட்குறாரு, எப்படி அந்த பெரியில் நீங்கள் 18 படம்லாம் ஹீரோவாக நடிச்சிங்க எப்படி அப்படின்னு கேட்டேன். இப்போ நீ இது எத்தனாவது டேக்குன்னு கேட்டார் ராஜேந்திர பிரசாத். இது 9வது டேக்கு. இப்போ எந்த டேக் ஓகேன்னு, 1st டேக் ஓகேன்னு, அப்புறம் எதுக்கு 9 டேக்கு? சார், இப்போ ஒரு டைரக்டர் இத்தனை பேர் இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இயக்கியிருக்கோம் சிவாஜி சார் உட்பட, இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற இந்த இளம் நடிகர்கள் கூடயும் ரொம்ப ஜோவியலாக உங்களை வந்து எல்லாரு கூடயுமே நல்லா பேசும்போது பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு எப்படி சார், நேச்சுரலாக நீங்கள் அப்படி தானா? நீங்கள் வந்து நான் படையா காலத்து ஆளுன்னா அப்படி போய் ஒதுங்கன்னு அப்படி. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன், ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஆரியாலேருந்து நாங்கள்லாம் கிளம்புறோம் ஊருக்குன்ட்டானு. நாங்கள் இனிமேல் வந்து விஷால்ல ஐயோ இந்த ஆள் இந்த கொசு அடிக்கலைன்னா நம்மளால் வாழ முடியாதுன்றானுங்க. ஐயோ இந்த கொசு வந்து இம்சை தாள முடியலன்றாங்க. எல்லாம் எனக்கு அவ்வளோ க்ளோஸ், எல்லா பசங்கள் ஜெயிலேருந்து எல்லாருமே ரொம்ப க்ளோஸு. மிர்ச்சி சிவா வந்து சொல்கிறாங்க, என்ன சார் இது என்ன பண்ணுறீங்க, பிரசன்னா ஃபோன் பண்ணி, அதாவது எல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க, வாழ்த்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட, யோ உனக்கு இந்த வயசான காலத்தில் இது தேவையா அப்படின்னு எழுதவே இல்லை. என் பையன் சொன்னான் உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொன்னான். அதாவது எதுவாக இருந்தாலும் நம்ம இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சாலே உங்களுக்கு ரொம்ப இளமையாக இருக்கிறதுக்கான இருக்குது. இப்போ ஆக்சுவலாக கமல் சாராக இருக்கட்டும் விக்ரம் சாராக இருக்கட்டும் ரொம்பவே அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க, பட் நீங்கள் போகிற கெட்டப்ஸ்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போது எதிர்நீச்சலாக இருக்கட்டும், இந்த ரொம்ப வித்தியாசமான கெட்டப்ஸ், இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அது என்ன கொடுத்தாலும் அது காமெடி வந்துடுற மாதிரி. ஸோ இந்த கெட்டப்ஸ்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, எஞ்சி எவ்வளோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னோட்டம் வடிவேலு தான். வடிவேலு வெறும் வந்து அந்த முடியோடே அவன் பேசுகிற வச்சே நம்மளுக்கு காமெடி நல்லா வரும். இருந்தாலும் ஒரு இதான ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம நடிக்கிறவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும், அடுத்தது அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து கெட்டப்பெல்லாம் மாற்றுவார். ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கெட்டப்புன்னு மாற்றுவார். அது வந்து அவர் பண்ணுற போது நம்ம என்ன பெரிய சாதனையாளர் இல்லை வடிவேல், அது மாதிரி விவேக்கு அந்த மாதிரி எல்லாரும் நம்மளுக்கு முன்னோடியாக இருக்காங்க. அதனால் அப்புறம் டைரக்டர் பர்மிஷன் கொடுக்கணுமே. நிறைய டைரக்டரே முடி இதே முடி இருக்கட்டும் சார் இப்படியே வாங்கன்னுவானுங்க. அண்டு வந்து சில இயக்குனர்கள்லாம் வந்து நம்மளை புக் பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க, அவுடோர்லாம் போய் இறங்கி உட்காந்தா சார் காமெடி மட்டும் வந்துடக்கூடாது சார் பார்த்துக்கங்கன்னுவாங்க. அதுவே எனக்கு ஒரு காமெடி ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சில பேர். என்னமோ போயிட்டுருக்குல்ல, அவ்வளோதான் அப்படி.
நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல விதமாக கேள்விகள் கேட்டு என்னிடம் பதில் வாங்கியிருக்காரு. நான் அநேகமாக உங்கள் எல்லாருக்குமே நான் பேசினதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நல்ல டைரக்டர் மனுபல சார் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டாரு. மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.